கண்கள் இருந்தாலும் கண்கள் செல்லச்சிரிப்பில் கள்ளச்சிரிப்பில் கண்ணு தெரியாத மாதிரி நடக்கணுமே. கைய வைக்க போறோம், கைய வச்சிட போறோம், கைய வச்சிட போறோம், கைய வச்சிட போறோம். ஆமா, கைய வைக்கிறதுக்குள்ள நீ செத்துருவ போல. யாரு என் முன்னால யாரோ இருக்காங்க. யாரு மரியாதையா சொல்லுங்க, யாரு? அங்கிள், ஐயோ அப்பா, ப்ரொடியூசர் கூப்பிடுற. அங்கிள், அங்கிள், மூஞ்ச பாரு, சிம்பாஞ்சி மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க, எது கூப்பிட்டீங்க? யாரோ ஒரு பொறுக்கி என்ன டார்ச்சர் பண்றான். அப்படியா? யார் அவன், என்ன பண்ணா? என் இடுப்பு கிட்ட கைய கொண்டு சனா ட்ரை பண்ணா. ஓ, அப்புறம் என் லிப்ஸ் கிட்ட வந்து முதட்ல மொத்தம் கொடுத்தானா? ட்ரை பண்ணா. ஓ சரி, அதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவன் அழுக்க கைய இப்படி கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேக்குறீங்க போல இருக்கு. உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது இல்ல? நீங்க கண்ணல பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் சொன்னீங்களா? அதான் மேட்டர்ல நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டேன். நான் கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால. என்னது? இன் கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால கண்டுபிடிச்சேன். சென்ஸ்னா என்ன? அது உங்ககிட்ட இல்லையே, உங்களுக்கு மட்டும் இருக்கா? அவன பார்க்காத வரைக்கும் இருந்துச்சு. உங்களை கண்ணாடி இல்லாம பாக்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? உன் கண்ணுக்கு அழகா தெரியுதுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை இருட்டாக்கிக்க முடியுமா? அதுவும் கரெக்ட் தான். ஆனா உங்களை கண்ணாடி போட்டு பாக்கும்போது மாருதி 800 வால்வோ பஸ்ஸோட கண்ணாடி வச்ச மாதிரியே இருக்கு. அதெல்லாம் சரி, இப்ப எங்க வண்டி வாட்டர் வாஷ்க்கு போகுதா? இதுல நீங்க குளிக்க போறீங்களான்னு கேட்டேன். ஆமா. சரி வாங்க, நானே உங்களை டோ பண்றேன், அதான் உங்களுக்கு சேஃப்டி. மாமா, உன் வாட்டர் சர்வீஸ் இடம் வந்துடுச்சு. வா, இப்படி வா, இப்படி திரும்ப. ரைட்ல பச்சை தண்ணி இருக்கு, லெஃப்ட்ல சுடு தண்ணி இருக்கு. ஓகே, சரி. I wish you happy servicing. முதல்ல கிளம்பு. இத புடி, அப்ப நான் கிளம்புறேன். சே, என்னடா பண்ற? நீ எங்க நிக்கிற? வெளிய போ. ஐ, உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உன் பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்ல வச்சு தான் நீங்க இருக்கறத கண்டுபிடிச்ச. சீ, இந்த ஆம்பளங்களே இப்படி தான் இடியட்ஸ். பொண்ணுங்களை பார்த்தா போதும் மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்க. கெட் அவுட். ஆ, ஓகே ஓகே. ரேடியேட்டர் ரொம்ப சூட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூலண்ட் வாட்டர் எடுத்து ஊத்திக்கமா. சீ, இது வரைக்கும் சீன்லாம் நல்லா இருக்குடா. அடுத்த சீனுக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூம் சீன் மட்டும் கட்டு. இவன் கிட்ட டைரக்டர் டச் இல்ல, ரொமான்டிக் டச் இல்ல. உன் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். என் சினிமால ஆபாச காட்சிகள் கிடையாது, மூடிட்டு. பாத்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? இவனடா டைரக்டர். என்னடா சொன்ன? இவன் என்ன டைரக்டர் தானாரு. பொண்ணு நல்லா இருக்கா? இப்ப எங்க இருக்கா? ஹைதராபாத்ல இருக்கானா? ஹைதராபாத்? ஆமாண்ணா. நாம எதுக்கு இங்க இருக்கணும்? போலாம். சரி வா. பிடிச்சிருக்க
அண்ணே நீதான் நட்டு கழண்டு போச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு. யாருக்கு நட்டு கழண்டு போச்சு? இப்படிதான் நீ ரியாக்ட் ஆன. கூட வா, நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன். என்ன செய்யறது, டெம்ட் ஆயிட்ட, நானும் வந்துட்டேன். இப்ப சொல்லு, அந்த சந்திரன் அழகா இருக்கானா இல்ல தன அழகா இருக்கானா சொல்லு. அவனா நானா? ப்ளீஸ் கத்தி பேசாதீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டும், சாலமன் பாப்பாயாவ வச்சு மிஸ்டர் வேர்ல்டா இல்ல மிஸ்டர் யூனிவர்ஸானு கேட்டுடுவோமா? கொன்னுடுவான் போல இருக்கு. அந்த சந்திரனை விட நீ ரொம்ப அழகா இருக்க. சரியா பாத்துதான் சொல்றியா? பாத்தன் சொல்றல, சந்திரன்ல பாட்டி எல்லாம் தெரியறாங்க. நிலாவுல பாட்டி வட சுடுறதெல்லாம் உனக்கு தெரியுதுன்னா அப்ப நல்ல கிளியரா உனக்கு கண்ணு தெரியுது இல்ல? வித்வுட் ஸ்பெக்ஸ் சூப்பர்விஷன் 20 மெகாபிக்சல் கிளாரிட்டி. ஓகே, ஏதோ நீ அன்னைக்கு டீஸ் பண்ணதுனால தான் நானும் பதிலுக்கு டீஸ் பண்ணேன். உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணேன். நடந்தது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். I'm very sorry. இப்ப சொல்ல, நான் எப்படி இங்க வந்தேன்? உன்ன ஒரு கேங் கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க. என்னையா? நான் நம்ப மாட்டேன். அப்ப பார்ட்டில டான்ஸ் ஆடிட்டு இருந்தே நீ இங்க எப்படி வந்த? நீ தான் ஏதோ பண்ணிருப்ப. மயக்க இன்னும் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடந்ததுன்னு யோசி. என்ன எதுக்காக கிட்னாப் பண்ணனும்? யார் அவங்க? என்னமோ தாயே, எனக்கு என்ன தெரியும்? உன்ன காப்பாத்த வந்த பாரு, தப்பு என்னோட தான். நான் வரேன். தண்ணீர் புஷ்பங்கள். அவங்க கதையை கேளு சார்.
இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி நான் எவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் மெயின் கதையை சொல்லவே இல்லையே. கல்யாணம் முடிஞ்சு ப்ரொடியூசர் என்கிட்ட கதையே இல்லாம படம் எப்படி எடுப்பேன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? டைரக்டருக்கு சொந்தமா கதை பண்ண கூட தெரியாது. த்ரில்லிங் ஆபீஸ் சம்பேஸ் தான். இது கொஞ்சம் குறச்சல்ல. உங்க கான்செப்ட் எனக்கு புரியவே இல்ல சார். டேய், லவ் ஸ்டோரியில டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணும்போது நெருக்கம் ரொம்ப ಜಾஸ்தி ஆகும். யாரை நெருங்குவீங்க? பத்திக்கிறவங்கள நெருங்குவாங்க. பத்திக்கனா? அங்க பாருங்க. ஹாய். காஸ்டியூம் ஒயிட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, எப்படியோ ஹீரோயின் தண்ணிக்குள்ள வந்துட்டாங்க. படம் சூப்பர் எடுத்துட்டாங்க. ஹாய் தனா. யோ, போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் ரேட் என்னன்னு சொல்லு. 350 ரூபா ஒரே ரேட் தான். இந்த கிழவியை நான் ஒதுக்கி நிக்கிறோம், கொஞ்சம் 50 ரூபா குறைச்சிக்கலையா? ஏன்டா எல்லாத்துலயும் கஞ்சத்தனம் பண்ற? தம்பி நீ எடுப்பா. சரி, எடுத்து சொல்ல. வேற யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன். வா 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 வா. ஹீரோயின் வந்துட்டாங்க. ரெடி.